வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாகவும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வரும் அத்தனை தினங்களும் உங்களுக்கு இனிய தினமாக அமைய என் வாழ்த்துகள். காலை எழுந்தவுடன் இறை வழிபாடும் இறைவனுக்கு சமமான பெற்றோரை வணங்குவதும் இந்த இரண்டும் உன்னுடைய கடமை. அதை தவறாமல் பின்பற்றுதல் வேண்டும். இறை வழிபாடு அழகா பாண்டிங்கம்மா? எப்போ நீங்க இறைவனை வேண்டும் பொழுது பாடல் பாடி வேண்டுங்க, சரியாம்மா? இப்பொழுது நாம் படிக்க போவது கற்கண்டு. கற்கண்டுனா என்னம்மா? நம்ம கற்கண்டு படிக்க போறோம் அப்படின்னாலே என்ன சொல்லித்தர போறேன்னு அர்த்தம். மிகச்சரி, இலக்கணம். இலக்கணத்தை தான் கற்கண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படிக்க படிக்க அவ்வளோ இனிமையா இருக்கும், சரியாம்மா? இந்த இலக்கண பகுதியை நாம் சென்ற ஆண்டு வகுப்பில் படித்திருக்கிறோம். இருந்தாலும் அம்மா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்றால் என்னம்மா? ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆறு. அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழிற்பெயர். ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஏதேனும் ஒரு பொருளுடைய பெயரை குறிப்பது பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் என இரு வகைப்படும். உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் என இது இரண்டு வகைப்படும். எடுத்துக்காட்டு, உயிருள்ள பொருட்களை குறிக்கும் பெயர்கள். உயிர் இருக்கணும். குமரன், நம்மளுக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல? தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, விலங்குகளுக்கும் உயிர் இருக்கிறது அல்லவா? இவை அனைத்தும் உயிருள்ள பொருட்கள். உயிரற்ற பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என்னென்ன ஏதான்னு சொல்லுங்க பார்ப்போம். இரண்டு சான்று. மிகச்சரி. நாற்காலி, அடுப்பு, தட்டு, மண், நீர், காற்று முதலியன உயிரற்ற பொருட்கள். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என இருவகைப்படும். அடுத்து இடப்பெயர். ஓரிடத்தை குறிப்பது, ஏதேனும் ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர். எடுத்துக்காட்டு, வீடு, தெரு, பள்ளி, கோவில், காடு, மலை முதலியன. காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு, நொடி, மணி, கிழமை, வாரம், ஆண்டு முதலியன. தெளிவாக புரிந்ததாமா? பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர், இடப்பெயர் ஓரிடத்தை குறிப்பது, காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர். அடுத்து சினைப்பெயர். முழுமையான ஒன்றன் பகுதிகளை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். இப்ப நீ இருக்கமா, உன்னுடைய உடல்ல ஏதேனும் ஒரு ஒரே ஒரு உறுப்பை பற்றி மட்டும் கூறுவது சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு. எடுத்துக்காட்டு, கண், விரல், இலை, கனி, விதை, கொம்பு முதலியன. இப்போ செடி ஒன்று முழுசாக இருக்குமா, அதில் குறிப்பாக இலை அப்படிங்கிற ஒரே ஒரு பகுதியை மட்டும் குறிப்பதால் இலை என்பது சினைப்பெயர். தெளிவாக புரிந்ததா? அடுத்து குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். நிறம், அளவு, சுவை, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும் பெயர் குணப்பெயர். இது பண்புகளையும் குறிப்பதால் பண்பு பெயர் எனவும் வழங்கப்படும். எடுத்துக்காட்டு, கருமை, வெண்மை, இனிப்பு, உவர்ப்பு, அன்பு, வட்டம், சதுரம் முதலியன. தொழிற்பெயர். செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். ஒருவங்க செய்கிற தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு, எழுதுதல், ஆடல், படித்தல், கற்பித்தல் முதலியன. தெளிவாக புரிந்ததாமா? மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். பொருளின்
பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஆறு வகைப்பெறும். பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இடப்பெயர் ஓரிடத்தை குறிப்பது. காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர். அடுத்தது என்ன பெயர் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரேனும் சினைப்பெயர் முழுமையான ஒன்றின் பகுதியை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். குணப்பெயர் நிறம் அளவு சுவை வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும் பெயர் குணப்பெயர். இது பண்புகளையும் குறிப்பதால் பண்பு பெயர் எனவும் வழங்கப்படும். தொழிற்பெயர் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர். இப்பொழுது பெயர் சொற்கள் எங்க அனைவரும் படியுங்கள் பார்ப்போம். அழகுமா இதைய நான் சொல்ற மாதிரி படிச்சு பார்க்கலாமா? பெயர்ச்சொல் ஆறு வகையாகும் பாப்பா நீயும் அறிந்திடுவாய். பொருள் இடம் காலம் சினையோடு குணம் தொழில் என்றே சொல்லிடுவார். அண்ணம் பொன்னன் பொருட்பெயராம் பள்ளி வீடு இடப்பெயராம். காலை மாலை நண்பகலை காலப்பெயர் என சொல்வார்கள். இலையும் கிளையும் சினைப்பெயராம் அன்பு பண்பு குணப்பெயராம். நடித்தல் துடித்தல் தொழிற்பெயராம். இவற்றின் வகையை தெரிந்து கொள்வாய். இருக்காமா படிக்கிறத இது போன்று படித்துக்கொள். சுலபமாக மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். சரியாம்மா உங்களுக்கு இன்றைய ஒப்படைப்பு பெயர்ச்சொல்லின் ஆறு வகைகளுக்கும் இரண்டு இரண்டு சான்று எழுதி அனுப்பி வைத்திருத்தல் வேண்டும். அதோடு அம்மா உங்களுக்கு இன்று கூகுள் கிளாஸ் ரூமில் இலக்கண பகுதிகளை ஒவ்வொன்றா போட்டிருக்கலாமா, அதை அத்தனையும் இணைத்து விடுகிறேன். பார்த்து அழகாக வகுப்பு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரியாம்மா அதையும் படம் பிடித்து எனக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி.